வணக்கம் நண்பா, நான் உங்கள் சுக்குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன், வளரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தமிழனின் பழமை மிக்க தொல்மை வாய்ந்த ஒரு ஆயுதத்தை பற்றி தான் பேச போகிறேன். இந்த ஒரு வளரிக்கு பார்த்திங்கன்னா பல பெயர்கள் உண்டு. குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா வளரி, வளைதடி, திகிரி, பாறவழி, சுழல் வழி, படைவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆயுதத்திற்கு உண்டு. இந்த ஒரு பர்டிகுலர் ஆயுதத்தை பற்றி நான் பேசுவதற்கான காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து நான் தெளிவாக சொல்லி கேசப்படுறேன். என்ன அப்படி பார்த்திங்கன்னா, நாம் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து காட்டுறாரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணு, ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு ஸ்கூல் பொண்ணு பார்த்திங்கன்னா தன்னுடைய கையில் பார்த்திங்கன்னா ஒரு இரும்பாலான ஒரு வளையமான ஒரு பிளேட் மாதிரி ஒரு வெப்பனை வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு வெப்பனை பார்த்திங்கன்னா எடுத்து வீசுகிறாங்க. அந்த ஒரு வெப்பன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 மீட்டர் பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகுது. ஸோ ட்ராவல் ஆகிட்டு மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட கைக்கே வந்து வருது. இந்த ஒரு வீடியோ வந்து எங்கிட்ட காமிச்சிட்டு இந்த மாதிரிலாம் இருக்குமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கிட்ட வந்து கேட்டார். இதெல்லாம் வந்து உண்மையாக இல்லை வந்து எடிட்டிங் பண்ணுறாங்களா, இது ஏதாவது விஷயம், இதில் ஏதோ ஒரு சம்திங் ட்ரிக்ஸ் இருக்குது, ஏதோ மேஜிக் மாதிரி தான் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெளிவாக சொல்கிறா அப்படின்னாங்க. நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரியான ஆயுதங்கள் வந்து பழங்கி காலத்தில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து அதை பற்றி சரியில்லை, நான் வேணால் தெரிஞ்சுட்டு வந்து உனக்கு வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொன்னேன். ஸோ அவருக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்ல வந்த ஒரு விஷயத்த என்னுடைய யூடியூபர்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். வளரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஆயுதம் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்தியா முழுக்கவே பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இந்த வளரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஆயுதம் வந்து இருக்குது. இந்த வளரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஆயுதம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா விஷ்ணு அவருடைய அந்த உருவப்படம் பார்த்துப்போம். ஸோ அந்த உருவப்படத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய கையில் பார்த்திங்கன்னா சக்கரம் ஒன்று வச்சிருப்பார். அது பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கோம். நான் வந்து பழைய படங்கள்லேயே வந்து பார்த்துருப்போம். அந்த சக்கரம் பார்த்திங்கன்னா இப்படி வந்து கை வந்து இப்படி மூவ் பண்ணுவார். அப்படி அந்த சக்கரம் போய் சுற்றிட்டு போயிட்டு வந்து அந்த பர்டிகுலர் வில்லனோட கழுத்தை வந்து அறுத்துட்டு மீண்டும் பார்த்திங்கன்னா அவருடைய கைக்கு வந்து சேரும். ஸோ அந்த ஒரு கான்செப்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் பார்த்திங்கன்னா இந்த வளரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஆயுதத்தை சொல்லலாம். இந்த ஒரு ஆயுதம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதியில் பார்த்திங்கன்னா தற்போது யூஸ் பண்ணப்படுது. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த வளரிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பூமராங்குக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வளரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பூமராங் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வளரியை வந்து வீசும்போது அது பார்த்தீங்கன்னா போயிட்டு விலங்குகளோ இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீசும்போது அது போய் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணிவிட்டு மீண்டும் அவர்களுடைய கைக்கே பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துடும். ஆனால் நம்ம ஊரில் உருவாக்கப்பட்ட அந்த வளரி வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிறை நிலா போல இருக்கும். ஸோ அந்த ஒரு வளரி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீசும்போது எதிரின் தலையை பார்த்தீங்கன்னா வெட்டும், இல்லை ஏதாவது ஒரு பொருளை வந்து வெட்டும். வெட்டிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா விழுதும். இப்போ ரீசெண்டாக உருவாக்கப்பட்ட இந்த வளரிகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட வளரியின் அடிப்படையில் தான் இங்கே வந்து டிசைன் செய்யப்பட்டு சோஷியல் மீடியாவுக்கு முழுக்கவே பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக பயிரப்படுது. இங்கே இருக்கக்கூடிய அந்த வளரியின் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டையாக வளைந்த அறிவால் போன்ற ஒரு அமைப்பு, அதன் நின்றில் பார்த்தீங்கன்னா உருண்டையான ஒரு வடிவம் கொண்ட ஒரு உலோகம் அப்படின்ற மாதிரியான டிசைனில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உருண்டையான அந்த உலோகம் சொன்னால, ஸோ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா மரக்கட்டையால் பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கும். ஸோ ஈஸியாக வந்து கையில் வந்து பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து வீச முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த உருண்டையாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷேப் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சத்தம் வரும். அதை வந்து ஷேப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா சிலம்பத்தில் வந்து எப்படி சத்தம் வருது, ஸோ அந்த மாதிரியான சத்தம் வரும். நம்ம வீசும்போதே சரசரன்னு ஒரு சத்தத்தோடையே பார்த்தீங்கன்னா அது வந்து வேகமாக வந்து பாயிண்ட் போய் எதிரின் தலை வந்து கொய்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விழும். ஒரு சில வளரிகள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக வந்து டிசைன் செய்யப்பட்டிருக்கும். வெட்டிட்டு பாதி வழி பார்த்தீங்கன்னா நம்ம கைக்கு வந்து வர மாதிரியும் பார்த்தீங்கன்னா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் இருந்த வளரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து வடிவமைக்கப்பட்டது. இப்போ இந்த வளரிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் உண்மையாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. வளரி இது வந்து எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தட்டையான பிளேட்டான பகுதி இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மிட் பாயிண்டில் வச்சு பார்க்கும்போது அதனுடைய இடை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஈவனாக இருக்கும். ஸோ இப்படி ஈவனாக இருக்கும்போது அந்த ஒரு ஆயுதத்தை வந்து நம்ம வீசும்போது அது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து காற்று கிழிச்சிட்டு வந்து போகும். ஸோ ஈஸியாக காற்று கிழிச்சிட்டு போயிட்டு அப்போ ஸ்டார்டிங்கில் உருவாக்கும் போது இப்போ வந்து ஒரு எதிரியை வந்து தாக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வில் யூஸ் பண்ணாங்க, அம்பு யூஸ் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் ஆயுதங்களை வந்து யூஸ் பண்ணாங்க. அந்த குடுவால் அருவால் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணாங்க. ஆனால் பின்னால் நம்ம ஒரு இடத்துல இருந்து இங்கேருந்து 100 மீட்டர் 200 மீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தாக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து திங்க் பண்ணவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் அந்த புராணங்களின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாங்க. அப்போவே பார்த்திங்கன்னா இயற்பியல் கணிதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் வந்து தெளிவாக வந்து உன்னிப்பாக புரிஞ்சினால தான் பார்த்திங்கன்னா இந்த வளரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஆயுதத்தை பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழர்கள் வந்து உருவாக்குனாங்க. வளரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதனுடைய அமைப்பு வந்து எந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளைந்த ஒரு அமைப்பாக வந்திருக்கும். ஸோ ஒரு எண்டில் பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்கிறேன். இந்த தட்டையான பகுதியில் இருக்குது இதோடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்போம், இந்த சென்டர் பாயிண்டில் பார்த்திங்கன்னா அதோடைய பேலன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஈவனாக இருக்கும். ஸோ இப்படி வந்து ஈவனாக இருக்கும்போது ஈஸியாக பார்த்திங்கன்னா காற்றை வந்து கிழிச்சிட்டு வந்து போகும். ஸோ காற்றை வந்து கிழிச்சிட்டு போட்டு எதிரி வந்து தாக்கிட்டு அந்த ஆயுதம் பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து ரிட்டர்ன் வர மாதிரியும் டிசைன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அங்கேயே வந்து வெட்டி வீசி கீழே விழ மாதிரியும் பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான அமைப்பின் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா
உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வளரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஆயுதம் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டின் மட்டுமே கிடையாது, நம்முடைய இந்தியா முழுக்குமே பெரும்பாலான பகுதிகள் பார்த்திங்கன்னா இந்த வளரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஆயுதம் வந்து இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் பார்த்திங்கன்னா இந்த வளரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஆயுதம் பார்த்திங்கன்னா தற்போது வரை இருக்குது. குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய கோவிலாங்குளத்தில் பட்டை சாமி, அதாவது பார்த்திங்கன்னா எல்லை சாமி, இந்த கருப்பு சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கோயில் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஏராளமான வளரி இருக்கிறதுல 200 மேற்பட்ட வளரி ஆயுதங்கள் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கே அந்த கோயிலின் கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆயுதங்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலின் கடவுளாகவே வந்து வழங்கப்படுது. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வளரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்முடைய தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா இன்று வரையும் பார்த்திங்கன்னா பாதுகாத்து வைத்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசுனது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம். இந்த வளரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு ஆயுதம் வந்து எப்படி வந்து அழிவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1801 பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி தமிழர்கள் டிஃப்ரெண்ட்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு நம்மக்கிட்ட வந்து போரிட்டு வராங்க. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டா இவங்க வந்து நமக்கு இதில் வந்து போர் தொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 வளரிகளை பார்த்திங்கன்னா அப்போ வந்து அவங்க வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு சில தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா தங்களோட வீடுகள் என்னதான் வந்து ஆயுதங்கள் அழித்தாலுமே அந்த கலை தெரிந்த நபர்களை வந்து சும்மா ஆடுவாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த வளரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆயுதங்களை பார்த்திங்கன்னா பெரும்பாலான பகுதிகளை பார்த்திங்கன்னா உருவாக்கி அதை வந்து மறைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி வெளிவந்த வளரிகள் தான் பார்த்திங்கன்னா தற்போது பெரும்பாலான பகுதிகள் வந்து இருக்குது. அது பார்த்திங்கன்னா பெரும்பாலான மியூசியங்களும் அது பாதுகாக்கப்படுது. இந்த ஒரு கலை, இந்த ஒரு தொன்மை, இந்த பழமை வாய்ந்த அந்த ஒரு டிசைனின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இதை வந்து அனலைஸ் பண்ண ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அறிவியல் நிறுவனத்தை பார்த்திங்கன்னா ஸோ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதை வந்து அப்டேட் பண்ணால் நம்ம வந்து இதை வச்சு வந்து நிறைய விஷயம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகளை அட்டாக் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டான வளரிகளை பார்த்திங்கன்னா உருவாக்குனாங்க. ஸோ அந்த வளரிகள் தான் பார்த்திங்கன்னா அப்படி விட்ட உடனே போய் பார்த்திங்கன்னா காற்றை கிழிச்சிட்டு போயிட்டு கழுத்து எடுத்துட்டு ரிட்டன் அவங்களுடைய கைக்கு வந்துடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நம்முடைய தமிழ் மக்கள் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பெரும்பாலான பகுதியில் பார்த்திங்கன்னா வளரி அப்படின்ற ஒரு ஆயுதத்தை பார்த்திங்கன்னா உலகெங்கும் பரவி செய்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே நமக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து புல்லரிக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கண்ணில் பார்க்குறதுக்கே நமக்கே பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்குது. ஏன் அப்படின்னா மறைஞ்ச ஒரு ஆயுதத்தை நம்ம கண்ணுகளில் வந்து பார்க்குறோம் அப்படின்னா வந்து எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ் மக்கள் நம்முடைய தமிழ் மாணவர்கள் வந்து யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒரு பூரிப்பு வந்து ஏற்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லிக்க பேசப்படுறேன்.